நாட்டுப்புற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகீதா மோதரன். திண்டுக்கல் சீலப்பாடி அருகே தனியார் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் இரண்டு பேர் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது சரக்கு வாகனம் மோதி விபத்து. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே கௌஷிக் பாலாஜி என்ற கல்லூரி மாணவன் பலி, மேலும் ஒருவர் படுகாயம். இதுகுறித்து சம்பவ இடத்தில் தாலுகா போலீசார் விசாரணை. திண்டுக்கல்லில் தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பாக தேசப்பிதா காந்தி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு தேசப்பிதா காந்திக்கு மாலை அணிவித்து மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது. சேலம் சங்ககிரி குப்பனூர் பைபாஸ் ரோட்டில் உள்ள ஸ்ரீவாரி பேக்கரியில் விற்பனைக்கு உள்ள தின்பண்டங்கள் கார வகைகள் அனைத்தும் மூடி வைக்காமல் திறந்த நிலையிலேயே விற்பனை செய்து வருகிறார்கள். சாப்பிடும் பொருட்களை மூடி வைக்கும்படி சொன்னால் மூடுகிறோம் என்றுதான் சொல்கிறார்கள், ஆனால் மூடி வைப்பதில்லை. பைபாஸ் ரோட்டில் செல்லும் வாகனங்களின் தூசுக்கள் மற்றும் ஈக்கள் முயக்கின்றன. இதை சேலம் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பது பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது. இந்தியா சுதந்திரமடைந்த பின் ஒற்றுமையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியவர் மகாத்மா காந்தி. அகிம்சை கொள்கையை வாழ்க்கை முழுவதும் கடைபிடித்தார். 1947 சுதந்திரம் பெற்று தந்த காந்திஜி 1948 ஜனவரி 30 சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த தினம் தியாகிகள் தினமாக அறிவிக்கப்பட்டு கடைபிடிக்கப்படுகிறது. மகாத்மா காந்தி அவர்களின் நினைவு தினத்தை கோவை 6 பகுதியில் கோவை தாமஸ் அவர்களின் தலைமையில் காந்திஜியின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கே சந்தோஷ், மாவட்ட செயலாளர் அனீஷ், சுந்தரம், ராமசாமி, நாராயணன், எஃப்சிஐ தண்டபாணி, பிஎஸ் குமார், சாலமோன், கணபதி, நடராஜ், பாலாஜி, நந்தகுமார், பிஜி, ஸ்ரீதர், காந்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்த நினைவு தினத்தில் தீவிரவாதம் மற்றும் மதவாதம் நீங்க உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இதில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இன்று தேசப்பிதா காந்திஜியின் நினைவு நாள். மத நல்லிணக்கத்தை காப்போம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து பாதுகாப்போம். ஜனநாயகத்தின் 4வது தூணாக விளங்குகிறது பத்திரிகை. இந்திய ஜனநாயகத்தை காப்போம் என அனைவரும் உறுதியேற்போம். பொதுமக்கள் தன்னை எந்த நேரம் வேண்டுமானாலும் சந்திக்கலாம், அதற்கு எந்தவித தடையும் இல்லை என தென்காசி மாவட்டத்தில் புதியதாக பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சியர் AK கமல் கிஷோர் பேட்டி. திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தென்காசி பிரிந்து புதிய மாவட்டமாக உதயமாகி 4 ஆகிய நிலையில் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய துரை ரவிச்சந்திரன் உயர்கல்வித்துறை இயக்குநராக பணிமாறுதல் செய்யப்பட்டு புதிய ஆட்சியரை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குநராக பணியாற்றிய AK கமல் கிஷோர் இன்று தென்காசி மாவட்டத்தின் 6வது மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறுகையில், தென்காசி விவசாயம் சார்ந்த மாவட்டம் என்பதால் அதற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். மேலும் பொதுமக்கள் தன்னை எந்த நேரம் வேண்டுமானாலும் சந்தித்து தங்கள் கோரிக்கைகளை கூறலாம், அதற்கு எந்தவித தடையும் இல்லை எனவும், பொதுமக்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கு முழு முயற்சி எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் கூறுகையில், தமிழக அரசு சார்பில் மக்களுக்கு கொண்டு வரப்படும் திட்டங்கள் அனைத்தும் முழுமையாக சென்றடையும் வகையில் அதற்கு தேவையான முழு நடவடிக்கைகளும் எடுப்பேன் என தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்றார். சென்னையில் திடீரென நிறுத்தப்பட்ட வாகனங்கள். மகாத்மா காந்திஜியின் நினைவு தினத்தையொட்டி போக்குவரத்து போலீஸ் செய்த நெகிழ்ச்சி செயல். போக்குவரத்து சிக்னலை நிறுத்தி மௌனாஞ்சலி. வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.